ஹலோ ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர், இந்த வீக்கான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் என்ன அப்படின்றது இப்போ பார்த்துடலாம். ஜீரோதா ரீசெண்டாக இந்த நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜீரோதா ஸ்டீக், இதுக்கப்புறம் ஜீரோதா யூசர் எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 11th TCS பைபேக் அண்ட் டிவிடன் தரதா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, அலாங் வித் Q2 ரிசல்ட்ஸோட. இந்த ஸ்டாக்ஸ் ஏதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனிஸ் இருக்க CEOs ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருக்காங்க, இதனால அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோடைய பிரைஸ்ல நெகட்டிவ்னா பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. RBI அவங்களோட ரெப்போ ரேட்டை எதுவுமே சேஞ்ச் பண்ணல, லாஸ்ட் டைம் என்ன இருந்தோ அதே தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் 6.5%. Nifty 50 இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல NSE இந்தியா நியூ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் லான்ச் பண்றாங்க 10th ஆஃப் அக்டோபர்ல இருந்து. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த வாரம் 4,000 crore இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. NSE இந்தியா பிரெண்ட் க்ரூட் ஆயில் அண்ட் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் க்ரூட் ஆயிலுக்கான ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆப்ஷன்ஸ் 9th ஆஃப் அக்டோபர் லான்ச் பண்றதா இருக்காங்க. இந்த 25 லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸுமே 70% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கும் அண்ட் ஜீரோ டெட் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீக்குக்கான ஹேண்ட் பிக் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அப்படி இருந்தால் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு எப்போ சார்ந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்